தொடர்ந்து நம்மோடு பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. ஒருபுறம் கசப்பை மறந்து ஒற்றுமையாக செயல்படுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் அழைப்பு விடுக்கிறாரு, மற்றொரு புறத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீட்டுக்கு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார், உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த பிரச்சனை வந்து ஜூன் மாதம் அந்த செயற்குழு 23 செயற்குழுவுக்கு ஒரு வாரம் முன்பு வந்து இந்த பிரச்சனையை வெடிக்கும் பொழுது இருந்து ஓபிஎஸ் நிலைப்பாடு இதேதான், சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும், இரட்டை தலைமை இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டிலேயே தான் இருக்கார். அவரோட பொசிஷன் அவர் வந்து கன்சிஸ்டண்டா அதே தான் வச்சிருக்கார். அவர் இந்த இரட்டை தலைமைன்ற நிலைப்பாட்டை மாற்றவே இல்லை. ஒற்றை தலைமை அப்படின்ற மாற்றத்தை நோக்கி வந்து பயணித்து இந்த பிரச்சனைக்கு வித்திட்டதே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ இன்று கூட வந்து மேல்முறையீடு போடுறது வந்து அவரோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரு. ஏன்னா வந்து நிர்வாகிகளோட ஆதரவு இருக்கிறதுனால எப்படியும் கட்சியை கைப்பற்றி விடலாம் அப்படின்ற ஒரு 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 ஆர்வ மிகுதியில தான் வந்து அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. ஓபிஎஸ் தரப்புல வந்து அவரோட நிர்வாகிகளோட ஆதரவு இல்லைனாலும் கட்சியோட நலன் கருதி நம்ம சேர்ந்து இணைந்து செயல்படணும். இரண்டு காரணங்கள், ஒன்று அவருக்கு நிர்வாகிகள் இல்லை, இன்றோடு கட்சியோட நலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து நிர்வாகிகளின் ஆதரவு வந்து முழுமையா இருக்கிறதுனால வந்து அவர் வந்து கட்சி தன்னோட வந்து தன்வயப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவர் தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதற்கு அந்த ஆர்வ மிகுதியில அவர் சில சட்டத்திட்டங்களுக்கு எல்லாமே கட்சியோட விதிகளுக்கு புறம்பாக வந்து செயல்பட்ட விதம் தான் நேற்று அந்த மாதிரியான ஒரு டேமிங் ஆர்டர், அதாவது ரொம்ப மோசமான ஒரு ஆர்டர், அவருக்கு எதிராக ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆர்டர் வந்ததுக்கு காரணம். அதுக்கு உதாரணம் வந்து அதுல பல்வேறு பிரச்சனைகளை வந்து அதுல வந்து நீதியரசர் வந்து மேற்கோள் காட்டியிருந்தார் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள். அதுல உதாரணத்துக்கு வந்து அவர் சொல்லியிருந்தது வந்து இந்த கட்சியை வந்து ஆல்ரெடி உங்களுடைய செயல்பாட்டால வந்து எப்படி இர்ரெப்பரபிள் லாஸ் ஆச்சுன்றதுக்கு உதாரணமா நடந்து முடிந்த இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சில பகுதிகளில் வந்து அவர்களுக்கு வந்து சின்னம் கூட ஒதுக்கப்பட முடியாமல் முடங்கி போனதற்கு காரணமாக அதை வந்து மேற்கோள் காட்டுறார். அதே போல இவ்வளவு நாட்கள் வந்து அந்த 2023 பொதுக்குழு அப்போ வந்து நாங்கள் ஒரு மனதாக எல்லாவற்றையும் நிராகரிக்கிறோம், அது ராட்டிஃபையே ஆகலை, அதனால காலாவதி ஆயிடுச்சு அப்படின்ற வாதத்தை தொடர்ந்து எடப்பாடி தரப்பு வந்து தொண்டர்கள் மத்தியிலும் பொது வழியிலும் வந்து வைத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தீர்ப்புல வந்து திரு நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக மேற்கோள் காட்டியிருந்தார். அந்த வரைவு தீர்மானங்களை 1 முதல் 23 வரை படித்து பார்த்தேன். அதுல வந்து இவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து ராட்டிஃபை பண்றதுக்கான ஒரு ஒரு வரைவு தீர்மானங்கள் அந்த பொருளாவே அது இல்லவே இல்லை அப்படின்றதையும் வந்து பட்டவர்த்தனமா காமிச்சிருக்கார். அதே போல வந்து 4.5 ஆண்டுகளும் வந்து முதல்வராகவும் துணை முதல்வராகவும் கட்சியில வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக கூட்டணி நிர்ணயம் செய்வதில் தொகுதி பங்கீடு எல்லாவற்றிலும் இணைந்து சரிவர செயல்படும் பொழுது இப்பொழுது மட்டும் ஏன் வந்து செயல்பட முடியவில்லை, திடீரென்று ஏன் இந்த மாற்றம், அந்த 2.5 கோடி தொண்டர்களோட எண்ண ஓட்டமாக எப்படி வந்து அதை வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க, அதுக்கு குவான்டிஃபைல் டேட்டா வயபிள் டேட்டா எங்க இருக்கு, அதுக்கு தரவுகள் எங்க இருக்குன்னு சொல்லி பல்வேறு காரணங்களை வந்து மேற்கோள் காமிச்சிருக்கார். அதாவது இது எல்லாமே எதுல காமிக்குதுன்னா உங்களுக்கு வந்து எடப்பாடி தரப்பு வந்து ஒரு ரொம்ப ஒரு புல்லிஷா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசர கதியில வந்து ரொம்ப ரெக்லெஸ்ஸா நமக்கு கையில ஆதரவு இருக்கு, பெரும்பான்மையின் நமக்கு ஆதரவு இருக்கு, அதனால எப்படியாவது கட்சியை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஆர்வத்தை தான் வந்து காமிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து பல்வேறு சட்ட விதிகளையும், அதாவது சட்ட விதிகள் நான் சொல்றது கட்சி விதிகள் பைலாஸ வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக அதை வந்து மதிக்காமல் வந்து அதை வயலேட் பண்ணி செயல்பட்டு இருக்கிறதான் வந்து நீதியரசர் அவர்கள் அவரோட தீர்ப்பிலே மேற்கோள் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப நீங்க இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பின்னடைவுக்கு பெரிய காரணமே அவருக்கு வந்து அந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் இருக்கிற அந்த ஆர்வ மிகுதியால சட்டத்தை வந்து புறந்தள்ளது, அதுதான் வந்து நம்ம நேற்றைய தீர்ப்புல வெளிப்படுது. அவருக்கு வந்து அதே இன்னும் அந்த எண்ணம் மன எண்ண ஓட்டம் வந்து மாறல, தொடர்ந்து வந்து நிர்வாகிகள் ஆதரவு இருக்கு, கட்சியை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை தொடர்றனாலதான் இன்னுமே கூட வந்து அவர் வந்து இப்ப இன்னைக்கு கூட அப்பீல் போறதுக்கு மென்ஷன் பண்ணிருக்காரு. இன்னைக்கு போய் வந்து 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி போய் வந்து நாங்க இந்த மாதிரி அப்பீல் போறோம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி மாலைக்குள்ள வந்து ஒரு அபிடவிட்டா ஃபைல் பண்ணி அவசர வழக்கா திங்கட்கிழமை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இப்ப அதுல ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க நேற்று வந்து அந்த தீர்ப்புல, வந்து தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புல அவரே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தார், ஒருவேளை வந்து 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் விருப்பப்பட்டால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று ஒரு விருப்பப்பட்டால் அதற்கான கோரிக்கைகள் இருந்தால் இருவரும் நிராகரிக்க கூடாது, அப்படி ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு சிக்கல் எழும் பட்சத்தில் கோர்ட்டுக்கு வந்தால் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி நடத்தலான்னு கூட இருக்கு. நீங்க 2600 பேர்ல 2500 பேர் 95% பேர் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ அவ்வளவு நிர்வாகிகளோட ஆதரவு அவர் பக்கம் இருக்கும் பொழுது ரொம்ப எளிதாகவே வந்து அந்த கூட்டத்தை கூட்டி சட்ட ரீதியாக வந்து தொடர்ந்து வந்து
சொன்ன விதத்திலேயே வந்து அவர் கட்சியில வந்து மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி இதற்கு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இயல்பான நடைமுறையிலேயே வந்து திருப்பியும் பொதுக்குழுவை கூட்டி ஒரு தேர்தல் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனா மீண்டும் வந்து அதை செய்யாமல் வந்து எப்படி வந்து ஜூன் மாதம் ஜூன் ஜூலை மாதங்கள்ல வந்து அவசர கதியில பண்ணாங்களோ அதே போல திருப்பியும் இப்போ அதே நோக்கி தான் போறாங்க. இப்ப நீங்க வந்து கோர்ட் சொன்னதை வந்து அவர்கள் எப்படியாவது அந்த செல்லாதுன்றதை எதிர்த்து அப்பீல் தான் போகணும்னு நினைக்கிறாங்க, மேல்முறையீடு முறையீடு தான் போகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அவர்களுக்கு வந்து இது வந்து கோர்ட் சொன்ன ரெமடி எக்ஸாஸ்ட் பண்றதுக்கான ஒரு மனோநிலையில அவர்கள் இல்லைன்றதா தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் மிகுதியில் தான் இருக்காங்கன்னு தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பதவி வெறின்றதா நம்ம அதை பார்க்க முடியுது. இதுல இருவரும் இணைந்து செயல்பட போகிறார்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க போகிறாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு கார்த்திகேயன். ஓ பன்னீர்செல்வம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். எந்த கசப்பையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய எண்ணம் என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் கருத்துக்களை கூறியிருந்தார். இது ஒருபுறம் இருக்க அதிமுக பொதுக்குழு செல்லாது என்று நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பினை வழங்கியிருந்த நிலையில் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் அமர்வில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.